நல்லா மட்டன் ஃப்ளேவர் உள்ள சூப்பரான ஒரு பிரியாணி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட கரண்குமார். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, கரூர்ல வந்து ரீசெண்டா நம்ம பாத்தீங்கன்னா நம்மளோட ரீசெண்ட் வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா பிரியாணிஸ் நிறைய போட்டுட்டோம். ஸோ அதே மாதிரியே இன்னைக்கு ஒரு பிரியாணி கடைக்கு தான் வந்திருக்கோம். இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா கரூர் பிரியாணிங்கிற ஒரு கடை தான். இது எங்க இருக்குன்னா காந்தி கிராமத்துல இருக்கு. எக்ஸாக்ட் லொகேஷன் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். இந்த கடையை வந்து ஈஸியா கண்டுபிடிக்கலாம்னா வந்து கடையை ஒட்டி தான் வந்து டெல்லி ஸ்விட்ச் இருக்கு. ஸோ வந்து இங்கே இருக்க எல்லாத்துக்குமே மோஸ்ட்லி தெரியும். தெரியாதவங்களுக்காக இந்த லேண்ட்மார்க் சொல்கிறேன். ஓகே, இங்கே வந்து நான் எப்பவும் போல வழக்கம் போல நான் பிரியாணி தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ காலையிலேருந்து சாப்பிடல, ரொம்ப பசி வேற. ஸோ போயிட்டு பிரியாணி சாப்பிட்டு பிரியாணி எப்படி இருக்குங்கிறத நம்ம சொல்லிடலாம். டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். அப்படியே மறக்காம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க. சரி, வாங்க உள்ளே போகலாம். நம்ம வந்து உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்து உட்காந்து ஆர்டர் பண்ண எல்லாமே வந்துடுச்சு. நம்ம என்னென்ன ஆர்டர் பண்ணோங்கிறது உங்ககிட்ட சொல்லிடுறோம். சொல்லிட்டு நம்ம ஒவ்வொன்றா சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்லலாம். க்ளோஸ்அப்பில் வாங்கினேன். இங்கே பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி வாங்கியிருக்கோம். இங்கே மட்டனில் எம்டி வாங்கியிருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பெப்பர் சிக்கன், அப்புறம் போன்லெஸ், அப்புறம் வந்து அவங்களோட சிக்கன் பிரியாணி, அதுக்கப்புறம் அவங்களோட க்ரில் சிக்கன், அவ்வளோதான். நம்ம இதெல்லாம் தான் நம்ம வாங்கியிருக்கோம். சரி, ஒவ்வொன்றா நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்லிடலாம். நம்ம எடுத்தோடனே நம்ம பிரியாணிக்கே போயிடலாம். ஸோ அவங்க மட்டன் பிரியாணி எம்டி வாங்கியிருக்கோம். ரைஸ் பாருங்க, எவ்வளோ சின்ன சின்னதாக இருக்கு பாருங்க ரைஸு. ஓகே, அவங்க மட்டன் பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா முந்திரிலாம் போட்டு நல்லா நெய் மணம் மணக்குது, நெய்யில் பண்ணியிருப்பாங்க போல். ஓகே, ஃபர்ஸ்ட் உங்களோட ரைஸ் மட்டும் ட்ரை பண்ணிடலாம். நல்லா மட்டன் ஃப்ளேவர் உள்ள சூப்பரான ஒரு பிரியாணி. அவங்களோட முந்திரியெல்லாம் வந்து சேர்த்து சாப்பிட்றப்ப அவ்வளோ அருமையாக இருக்குது. ரைஸ் அவ்வளோ சாஃப்டாக மட்டன் ஃப்ளேவர் ஃபுல்லாகவே இருக்குது. ஒரு அருமையான சூப்பரான ஒரு பிரியாணி. அவங்க வந்து பிரியாணிக்கு வந்து குழம்பும் கொடுத்துருக்காங்க, ரைத்தாவும் கொடுத்துருக்காங்க. ஸோ குழம்புல பார்த்தீங்கன்னா பெரிய ஈரலோடு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அவங்க குழம்போட பிரியாணி ட்ரை பண்ணிடுவோம். நல்லா சுருக்குன்னு நல்லா செம்ம காம்பினேஷனாக இருக்கும் இந்த பிரியாணிக்கு இந்த கிரேவி. அதுவும் குழம்பு கூட கிடையாது, கிரேவியாக கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இந்த கிரேவிக்கும் பிரியாணிக்கும் ஒரு அல்டிமேட் காம்போவாக இருக்கும். அப்படியே சாப்பிட்றலாம் போல பசிக்குது. அப்படியே சாப்பிட்றலாம் போல பசிக்குது. அடுத்து வந்து அவங்களோட போன்லெஸ் ட்ரை பண்ணிடுவோம். பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா இருக்கு சிக்கனும். மசாலாவும் பார்த்தீங்கன்னா வந்து ஓவர் மசாலா கிடையாது, பட் சிக்கனோட நல்லா பிளெண்ட் ஆயிருக்கு. உப்பு காரம் கரெக்டா இருக்கு, நார்மலான ஒரு போன்லெஸ் தான். பீஸே காணோம், மாட்டிக்கிட்டோம். நீங்க இதை பார்த்தீங்கனாலே தெரியும். கொஞ்சம் க்ளோஸ் அப்ல ஒரு நிமிஷம் வாங்க. இந்த ரைஸுக்கும் மட்டன் பிரியாணி ரைஸுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்கு. மட்டன் பிரியாணி கம்பேர் பண்ணுறப்ப இந்த ரைஸ் கொஞ்சம் பெருசாகவே இருக்கு. கலரும் பார்த்தீங்கன்னா அது வந்து டார்க் ஆரஞ்சாக இருந்துச்சு.
இது லைட் ஆரஞ்சா இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம இதுக்கு வந்து பீஸ் கூட வாங்கியிருக்கோம், அது எம்டி தான் வாங்கணும். எனக்கு மட்டனை விட ரொம்ப சிக்கன் தான் பிடிக்கும். ஓகே, நம்ம டைம் யூஸ் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் வந்து ரைஸ் முட்டை எப்படி டேஸ்ட் பண்ணிடுவோம். ஒரு டீசெண்டான ஒரு சிக்கன் பிரியாணி, கரெக்டான அளவு காரம், கரெக்டான அளவு மசாலா, ரைஸ் உதிரி உதிரியாக சூப்பராகவே இருக்குது. ஸோ அதுக்கு பீஸ் கொடுத்துருக்காங்க, அது பீஸ் எப்படி இருக்குங்கிறத நம்ம ட்ரை பண்ணிக்குவோம். கேக்கு மாதிரி வந்துருச்சு அப்படியே. அவங்க கிரேவி கொடுத்துருக்காங்க, ஸோ அந்த கிரேவியோட பிரியாணி வித் பீஸ் அதை வச்சு சாப்பிட்டு பார்ப்போம். சூப்பரான பிரியாணி, நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து அவங்களோட பெப்பர் சிக்கன் அதை ட்ரை பண்ணிடுவோம். பாருங்க ரொம்ப ஜூசியா இருக்கு. அந்த பெப்பர் சிக்கன் கிரேவியோட சேர்த்து வச்சு சாப்பிட்டு பார்ப்போம். வாவ், நல்லா அந்த பெப்பரோட காட்டம் நல்லா தெரியுது. அந்த கிரேவி சூப்பரா இருக்கு, பஞ்சு மாதிரி இருக்கு சிக்கனும். ஒரு எம்டி பிரியாணி வாங்கினீங்கன்னா, ஒரு பெப்பர் சிக்கன் வாங்கினீங்கன்னா அதோட கிரேவி யூஸ் பண்ணிக்கலாம், சூப்பராகவே இருக்கும். நல்ல ஒரு காம்பினேஷன். இப்போ நம்ம வந்து மோஸ்ட்லி எல்லாமே முடிச்சாச்சு, அவங்களோட கிரில் சிக்கன் மட்டும் இருக்கு. ஸோ அதையும் நம்ம ட்ரை பண்ணிட்டு அதோட இந்த வீடியோ முடிச்சிருவோம். ஜூசியா இருக்கு, ட்ரை பண்ணிடுவோம். நல்ல மசாலா ஃபுல்லாக இறங்கியிருக்கு, ஆனால் கொஞ்சம் காரமான ஒரு கிரில் சிக்கன். அந்த மிளகாத்தூள் மட்டும் கொஞ்சம் ரொம்ப அதிகமாக இருக்கு. மற்றபடி சிக்கன் வந்து நல்லா வெந்து சாஃப்டாக இருக்கு. கொஞ்சம் மட்டும் இது காரம் கரெக்ட் பண்ணியிருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும், பட் பரவாயில்ல, இப்போவே நல்லா தான் இருக்கு. இவங்களோட கிரில் சிக்கன் வந்து மைனஸ் கொடுத்துருக்காங்க, பேக்கெட் மைனஸ் தான். ஸோ அதோட ட்ரை பண்ணிடுவோம். நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் காரம் அதிகம், கிரில் சிக்கன் வேர்க்குது வேற காரத்தில். கிரில் சிக்கனுக்கும் மயனீஸுக்கும் கரெக்டாக இருக்கும், ஏன்னா இது ரொம்ப காரமாக இருந்துச்சு, அது கொஞ்சம் இனிப்பாகவும் இருக்குமா. ஸோ வந்து அது வந்து ஈக்குவல் ஆகிக்குது, பட் இருந்தாலும் அது வந்து பேக்கெட் மயனீஸ் கொஞ்சம் அதையும் பார்க்கணும். இது கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கு, மற்றபடி இது ரெண்டுமே சூப்பராக இருக்கு. இதுதான் ஃபைனல் ரவுண்டு, நான் இதை முடிச்சுட்டு நான் அவுட்ரில் வந்து பார்க்குறேன். எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உள்ளே போய் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வந்தாச்சு. நான் உள்ளே சாப்பிட்டதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தேன்னா உங்களோட மட்டன் அண்ட் சிக்கன் ரெண்டு பிரியாணி தான். மற்றபடி சைட் டிஷஸ் எல்லாமே ஆவரேஜாக இருந்துச்சு. எனக்கு வந்து டிசப்பாயிண்ட் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட தந்தூரி சிக்கன், அதாவது கிரில் சிக்கன் ரொம்ப கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்துச்சு, மிளகா ஸ்பைசினஸ். மற்றபடி அதுவும் சாஃப்டாக தான் இருந்துச்சு. நான் இங்கே கண்டிப்பாக இவங்களோட பிரியாணி வந்து நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன், அப்புறம் இவங்களோட போன்லெஸ் இதுவும் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.